தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் உங்கள் வாழ்க்கையின் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ், உறவு மிகவும் முக்கியம், உறவு மிகவும் முக்கியம். தாவீது சொல்கிறான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய. இந்த கர்த்தரோடு அவர் ஒரு அவரை ஒரு மேய்ப்பனாகவும் இவன் ஒரு ஆடாகவும் ஏதோ ஒரு உறவில் தாவீது தேவனோடு இணைகிறான். அந்த உறவில் தாவீது தேவனோடு இணையும் போது அந்த உறவின் வெளிப்பாடாய் தாவீது சொல்லுகிறான், நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடர்கிறது. ஆசீர்வாதத்தை நான் தொடரவில்லை, சுகத்தை நான் தொடரவில்லை, விடுதலையை நான் தொடரவில்லை, வெற்றியை நான் தொடரவில்லை, நன்மைகளை நான் தொடரவில்லை, என் வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நான் தொடரவில்லை. நான் கர்த்தரோடு கூட உறவில் இருக்கும்போது, நான் கர்த்தரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கும்போது எனக்கு வேண்டியவைகளை எல்லாம் அவர் எனக்கு தொடர பண்ணுகிறவராய் இருக்கிறார், எனக்கு வேண்டியவைகள் எல்லாம் அவர் எனக்கு தொடர பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் சொல்கிறேன், சில நேரத்துக்கு உங்களுடைய உங்களுக்கு இன்னும் என்ன தேவைன்றது உங்களுக்கே சில நேரத்துக்கு தெரியாது. நம்ம மேலோட்டமாக நினச்சிக்கிட்டு இருப்போம், எனக்கு என் தேவைலாம் இது தான், இதெல்லாம் கிடச்சிருச்சுன்னா என என் வாழ்க்கையில் நான் செட்டில் ஆகிடலாம், நல்ல இடத்துக்கு போயிடலாம், வச்சிடலாம் அப்படி இப்படின்னு. இல்லை இல்லை, உங்களுக்கு என்ன சரியாய் தேவை என்பதை கூட அவர் தான் அறிந்தவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு ஃபோனு தயாரி, ஒரு ஃபோனில் ஏதாவது ஒரு பழுது, ஏதாவது ஒரு காரியம்னா இங்கே சுற்றி இருக்கிற லோக்கல் சர்வீஸ் சென்டரில் அதை பற்றி தெரிந்தவர்களை காட்டிலும் அதை தயாரித்தவனுக்கு தான் அதை பற்றி முழு காரியமும் தெரியும். இங்கே எடுத்துகிட்டு போனால் சொல்லுவாங்க, செக் பண்ணி சொல்கிறோம், 10 நாள் கழிச்சு வாங்க, 15 நாள் கழிச்சு வாங்கன்னு இவங்க சொல்லலாம். ஆனால் அதை உருவாக்கி அவன்கிட்ட போனால் பார்த்த உடனே அவன் சொல்லிடுவான், ஏன்னா அவன் தான் அதை உருவாக்கினவனாக இருக்கிறான். நான் சொல்லிட்டா, உங்கள் வாழ்க்கையின் கம்ப்ளீட் சொல்யூஷனுக்கும் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறார். உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் இந்த பூமியில் எங்கேயுமே கிடையாது. ஆமே, பக்கத்தில் பாஸ் சொல்லுங்கள், உங்களுக்கு சர்வீஸ் சென்டர் இந்த பூமியில் எங்கேயும் கிடையாது. உங்களை சர்வீஸ் பண்ணுறதுக்கு யாரும் டீலர்ஷிப் எடுக்க முடியாது. உங்களுக்கு ஒரே ஓனர் தான் இருக்கிறார், அந்த ஓனர் உங்கள் அப்பாவாக இருக்கிறார். சத்தமர் அழிவியா சொல்லுங்களேன் பார்க்கலாம், சத்தமர் அழிவியா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரு முனிவர் என்ன பண்ணாராம், அவர் டெய்லியுமே காலைல காலைல எந்திரிச்சு போய் ஆற்று பக்கம் உட்காந்து சாமி தரிசனம் பண்ணுவாராம். என்ன பண்ணுவாராம், ஒரு முனிவர் டெய்லியும் போய் ஆற்று பக்கத்தில் உட்காந்து கண்ணை மூடி அப்படியே தியானம் பண்ணுவாராம். அவர் தியானம் பண்ணும்போது அவருடைய அமைதலை பார்த்து அநேக புறாக்கள், அநேக பறவைகள், அநேக பருந்துகள்லாம் அவர் மேலே வந்து உட்காருமா. ஹல்லேலூயா. என்ன செய்யுமா, இவருடைய இவர் தியானம் செய்கிற விதத்தை பார்த்து, இவருடைய அமைதலை பார்த்து, இவருடைய அந்த பக்தியை பார்த்து, நிறையா பறவைகள், அந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும், அந்த ஆற்று ஓரத்தில் இருக்கிற எல்லா பறவைகளும் அவர் மேலே வந்து உட்காருமா. ஆமேன். ஒரு நாள் இவர் அப்படி அமர்ந்திருக்கும் போது அநேக பறவைகள் உட்கார்ந்துருப்பதை இவரோட ஃப்ரெண்டு பார்த்தானா. இவர் ஃப்ரெண்டு பார்த்துட்டு அடுத்த நாள் அன்னைக்கு அவர் போகும்போது அவரை கூப்பிட்டு சொன்னானா, டேய், டெய்லியும் போய் சும்மா சும்மா உட்காந்துட்டு எந்திரிச்சு வந்துட்டு இருக்கிற, எத்தனை புறா அவன் மேலே வந்து உட்காருது, எத்தனை பறவைங்க அவன் மேலே வந்து உட்காருது, அல்ல பத்தை பிடிச்சி போட்டேன்னா எங்கேயோ நீ சம்பாதிச்சுட்டு போயிடலாமே அப்படின்னானான். அடுத்த அன்னைக்கு இவர் போய் உட்காரும் போது புறாவை பிடிக்கணுன்ற மைண்ட் செட்டில் உட்காந்தாராம். என்னத்தை பிடிக்கணும் மைண்ட் செட்டில் உட்காந்தாராம், புறாவை பிடிக்கணும், பறவையை பிடிக்கணும், அதை பிடிக்கணும்னு உட்காந்தாராம். ஒரு ஒன்றும் வரலையாம். இவர் பிடிக்கணும்னு உட்காந்தப்ப என்ன வரலையாம், ஆண்டவனோட இணையணும்னு உட்காந்தப்ப எல்லாம் வந்துச்சு. உட்காந்ததெல்லாம் பிடிக்கணும்னு நினைக்கும் போது சபைக்கு வரும்போது ஆசீர்வாதம் கிடைக்குமா, சுகம் கிடைக்குமா, விடுதலை கிடைக்குமா, அதெல்லாம் அவர் தருவார். ஆனால் அதுக்காக வந்தீங்க அது கிடைக்காது. அவரை பார்க்க வாங்க, அது எல்லாம் உங்களை பின்தொடர அவர் செய்வார். அவரை தரிசிக்க வாங்க, அது எல்லாம் அவர் உங்களை பின்தொடர செய்வார். அவரோடு இணைவதற்கு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் இல்லாதவைகள் எல்லாம் இருக்கிறவைகளை அவர் மாற்றுவார். அவரோடு உங்களுக்கு ஏற்படுகிற ஒரு சந்திப்பு உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றக்கூடிய வல்லமை வாய்ந்ததாய் அது இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? தேவனோடு நமக்கு ஏற்படுகிற ஒரு சந்திப்பு, தேவனோடு நமக்கு ஏற்படுகிற ஒரு ஐக்கியம், தேவனோடு நமக்கு ஏற்படுகிற ஒரு உறவு, அந்த உறவில் பல மாற்றங்கள் உண்டாகும், அந்த உறவில் பல நன்மைகள் உண்டாகும், அந்த உறவில் பல காரியங்களை தேவன் நம்மோடு கூட பேசுவார்.